கருப்பு நிற உருவம், இரத்த நிற கண்கள், கையில் மண்டையோடு கோபத்துடன் நாக்கை வெளியே நீட்டி ஆக்ரோஷமாய் எழுந்தருளிருக்கும் பத்ரகாளி அம்மன் தன் கணவனான சிவபெருமானை ஏன் காலால் மிதிக்கிறார்? சாந்தமாயிருக்கும் பார்வதி தேவி இவ்வளவு ஆக்ரோஷமா ஆனதற்கு காரணம் என்ன? அதற்கு பின் இருக்கும் வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க. தாரகாசுரன் என்ற ஒரு அசுரன் பிரம்மனை நோக்கி கடுமையான தவத்தில் இருந்தான். அவனுடைய தவம் முடிஞ்சதும் பிரம்மதேவன் தாரகாசுரன் முன்பு தோன்றி, தாரகாசுரா, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு தாரகாசுரன், எனக்கு சாகாவரம் வேண்டும் என்று கேட்டான். அதை கேட்ட பிரம்மா, இவ்வுலகில் பிறந்த எவருக்கும் சாகாவரம் என்பது கிடையவே கிடையாது, வேறு வரத்தை கேள் என்றார். உடனே தாரகாசுரன் தனது சூழ்ச்சி புத்தியை பயன்படுத்தி, எனக்கு எந்த ஒரு ஆண்முகத்தையும் பார்க்காத ஒரு 16 வயது கன்னி பெண் கையால் தான் எனக்கு இறப்பு வர வேண்டும் என்று கேட்டான். அதுவரைக்கும் வேறு எவராலும் எனக்கு இறப்பு வரவே கூடாதுன்னு வரம் கேட்கிறான். அதற்கு பிரம்மதேவனும் சம்மதித்து தாரகாசுரனுக்கு அந்த வரத்தை அளிக்கிறார். மிகுந்த சந்தோஷத்தில் இருந்த தாரகாசுரன், எந்த ஒரு ஆண்முகத்தையும் பார்க்காத ஒரு பெண் இருக்கவே முடியாது, எனக்கு இனிமே இறப்பே கிடையாதுன்னு சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான். அதிலிருந்து தாரகாசுரனின் ஆணவம் தலைக்கேறியது. சிவபெருமானை விட உயர்ந்தவன் நான் தான், இனிமே என்னைத்தான் எல்லோரும் தெய்வமாய் வணங்க வேண்டும் என்று மக்கள் அனைவரையும் துன்புறுத்தி அடிமையாய் வைத்திருந்தான். அவனது கொடுமை தாங்க முடியாத மக்கள் சிவபெருமானிடம் சென்று எங்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்கிறார்கள். உடனே சிவபெருமான் பார்வதி தேவியிடம் சென்று, பூலோகத்தில் குறிஞ்சு காடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் அதிசயமான பிறப்புல நீ அந்த வனத்துக்குள்ள பிறந்து 16 வருடம் எந்த ஒரு ஆண்முகத்தையும் பார்க்காமல் பிரம்மராட்சசியின் துணையோடு வளர்ந்து வரணும்னு கூறுகிறார். 16 வருடங்கள் முடிந்ததும் நான் உன்னை திருமணம் செய்து மீண்டும் கைலாயத்துக்கு உன்னை அழைத்து வருவேன்னு பார்வதி கிட்ட உத்தரவிடுகிறார் சிவபெருமான். அதற்கு பார்வதி தேவி சிவபெருமானின் உத்தரவை ஏற்றுக்கொண்டு அந்த வனத்துல அதிசய குழந்தையா பிறப்பிடுக்கிறாங்க. 16 வருடம் எந்த ஒரு ஆண் பார்வையிலும் படாமல் சிவனை நோக்கி தவத்தில் இருக்கிறார் பார்வதி தேவி. 16 வருடம் முடிந்ததும் சிவபெருமான் நாரதரை அழைத்து, நீ தாரகாசுரனிடம் சென்று, குறிஞ்சி காட்டில் ஒரு அழகான பெண் இருக்கிறாள், சிவபெருமான் அந்த வனத்திற்கு சென்று அந்த அழகான பெண்ணை திருமணம் செய்து கொள்ள போறாராம் என்று கூறுன்னு சொல்றாரு. உடனே நாரதர் தாரகாசுரனிடம் சென்று இந்த தகவலை கூறுகிறார். அதை அறிந்த தாரகாசுரன், அந்த அழகான பெண்ணை நான் தான் திருமணம் செய்து கொள்வேன், சிவன் அந்த வனத்திற்கு செல்வதற்கு முன் நான் அந்த வனத்திற்குள் நுழைந்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று கூறி தாரகாசுரன் வனத்திற்குள் நுழைகிறான். வனத்தில் இருக்கும் அந்த அழகான பெண்ணை பார்த்ததும், நான் தான் உன்னை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று கூறி அவள் கையை பிடிக்கிறான் தாரகாசுரன். அப்போது கண்ணை திறந்து பார்த்த பார்வதி தேவி ஆக்ரோஷமாய் பத்ரகாளியாய் மாறுகிறாள். அம்மனின் ஆங்கார ரூபத்தை பார்த்த தாரகாசுரன் நடுங்கி நிற்கிறான். அப்போது பத்ரகாளி, நீ பிரம்மதேவனிடம் ஒரு வரம் வாங்கினாயே, அதை எண்ணிப்பார் என்றாள். அப்போதுதான் தாரகாசுரனுக்கு நினைவுக்கு வருகிறது, மரண பயத்தில் நிற்கிறான். அப்போது ஆங்காரமாய் ஆக்ரோஷமாய் கோபத்தில் நிற்கும் பத்ரகாளி தாரகாசுரனை அழிக்கிறாள். அவனது தலையை கையில் வைத்துக் கொண்டு கடும் கோபத்தில் அங்கும் இங்கும் அலைகிறாள் பத்ரகாளி. அங்கு தேவர்களும் முனிவர்களும் வந்து காளியின் கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றனர். இருந்தாலும் முடியவில்லை. சிவபெருமானும் பத்ரகாளியின் கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறார், ஆனாலும் அவராலும் முடியவில்லை. அப்போது காளி ஆவேசமாய் நடந்து கொண்டிருக்கும் போது சிவபெருமான் காளி நடக்கும் பாதையில் வந்து படுத்துக் கொள்கிறார். கோபத்துடன் நடந்து வந்த பத்ரகாளி சிவபெருமான் நிற்பதை பார்க்காமல் அவருடைய நெஞ்சில் காலை வைத்து விடுகிறார். தன்னுடைய பாதம் தன் கணவனான சிவபெருமானின் நெஞ்சில் இருப்பதை அறிந்த பத்ரகாளி உடனே காலை எடுத்து விடுகிறார். அப்போது கோபமாயிருந்த பத்ரகாளி கோபம் தணிந்து பார்வதி தேவியாய் மாறுகிறார். பத்ரகாளி சிவபெருமானின் நெஞ்சில் காலை வைத்திருக்கும் இந்த நிகழ்வை வைத்து புராணங்கள்ல முக்கியமான ஒன்று கூறப்படுகின்றது. இந்த உலகமே சிவபெருமான் தான் என்று கூறப்படுகின்றது. ஆனால் அந்த சிவபெருமானே காளியின் பாதத்தில் இருக்கும் இந்த காட்சி, இந்த உலகமே ஒரு பெண்ணின் பாதத்தில் தான் இருக்கிறது என்று